நான் கேட்பதெல்லாம் இதுதான். ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் இடத்திலே நாட்டை ஒப்படைத்தார்கள். இந்த ஐந்தாண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ செய்த நன்மை என்ன சொல்? நடுநிலையாளர்கள் தீர்ப்பு வழங்கட்டும், நல்லவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். நான் இங்கே இருக்கிற பெருமக்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், ஒரு நல்லாட்சி என்பதற்கு இலக்கணம் என்ன? ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது? அந்த ஏழை மக்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடையிலே அரிசி விலை உயரக்கூடாது. ஏழை மக்கள் ஏறக்கூடிய பேருந்து கட்டணம் உயரக்கூடாது. ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலைவாசி உயரக்கூடாது. இதுதானே இலக்கணம். புரட்சி தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக 10 ஆண்டு காலத்திற்கு மேலே இருந்தார். அவர் ஏழை எளிய மக்களுக்கு துன்பம் வரக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபட்டதே கிடையாது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நானும் அப்போது அவருடைய அமைச்சரவையிலே அங்க வகித்தவன். அமைச்சரவை கூட்டம் கூடும், அப்போது நிதியமைச்சர் டாக்டர் நாவலர் தான். கூட்டம் கூடிய உடனே டாக்டர் நாவலர் வருவார். நாவலர் வந்து மெல்ல ஆரம்பிப்பார், நிறைய ஃபைல்களை கொண்டு வந்து முன்னாலே வைத்திருப்பார். மெல்ல ஆரம்பிப்பார், இந்த அமைச்சரவையும் முதலமைச்சர் அவர்களும் எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும் என்று கேட்பார். உடனே புரட்சித் தலைவர் கருப்பு கண்ணாடி கலற்றி கேள்வி வைத்து விட்டு, என்ன நாவலர் எங்களிடத்திலே ரொம்ப கெஞ்சுகிற குரலிலே அனுமதி கேட்க வேண்டிய அளவுக்கு என்ன சிக்கல் வந்து விட்டது, கேளுங்கள் என்று சொல்லுவார். உடனே நாவலர் மெல்ல சொல்லுவார், எனக்கு நிதி நிலைமை கட்டுப்படியாகவில்லை, கடுமையான சிக்கலிலே இருக்கிறேன். ஆகவே முதலமைச்சர் அவர்களும் இந்த அமைச்சரவையும் தர வேண்டிய அனுமதி என்ன என்றால், ரேஷன் கடையிலே அரிசிக்கு மானியத்திற்காக 600 கோடி ரூபாய் செலவாகிறது, தாங்க முடியவில்லை. ஆகவே ரேஷன் கடை அரிசியை ஒரு 50 காசு அதிகப்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். கேட்டு முடிந்ததான் தாமதம் புரட்சி தலைவர் சொல்லுவார், ரேஷன் கடை அரிசியிலே கை வைக்க விடவே மாட்டேன், என் சர்க்கார் சாய்ந்தாலும் சரி விடமாட்டேன். ஏனென்றால் அதிலே கொண்டு போய் கை வைத்தால் ஏழை மக்களுக்கு அது என்ன ஆகும்? ஒரு குடும்பத்திலே வரக்கூடிய வருமானத்திலே 63% அரிசிக்குத்தான் செலவழிக்கிறான். அவன் கொண்டு போய் ரேஷன் கடையில் அரிசிக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்து விட்டு அவன் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? ஆக என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ரேஷன் கடை அரிசி விலை உயர்த்தவே விடமாட்டேன் என்று புரட்சித் தலைவர் உறுதியாக இருந்தார். புரட்சி தலைவருடைய அடிச்சுவட்டிலே நடைபோட்ட எங்களுடைய புரட்சி தலைவியும் அதிலே அழுத்தமாக உறுதியாக இருந்தார். ரேஷன் கடை அரிசி விலை ஏறவே இல்லை, கிலோ 2 ரூபாயோடு அப்படியே நின்றது, அதை விட ஏறவே இல்லை, ஏற்றவும் இல்லை. இதுதான் எங்கள் ஆட்சி. கருணாநிதி வந்த உடனே என்ன செய்தார்? அவர் எப்போதுமே எதையுமே நளினமாக நாசூக்காக ஈரத்துணியை போட்டு கழுத்தே இருப்பார். அவர் உடனே சொன்னார், ரேஷன் கடையில் இந்த 2 ரூபாய் அரிசி கையிருப்பிலே இல்லை, அது வருகிற வரைக்கும் அரிசி விலை 3.75, அந்த அரிசி தான் ஸ்டாக்கிலே இருக்கிறது, அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், இனிமேல் 2 ரூபாய் அரிசி கிடையவே கிடையாது, 3.75 அரிசியை நான் 25 காசு குறைக்கிறேன், 3.50 என்று ஆக்கினாரா இல்லையா? ரேஷன் கடை அரிசி விலை உயர்த்தியது கருணாநிதியா அல்லவா? அதே போல பேருந்து கட்டணத்தை ஒரு முறை உயர்த்தி விட்டு சொன்னார், இனிமேல் 2001 வரைக்கும் கட்டணம் உயரவே உயராது, உயர்த்தவே மாட்டேன், இது சத்தியம், இது உறுதி என்று சொன்னார். ஆனால் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி விட்டாரா இல்லையா? புரட்சி தலைவி முதலமைச்சராக இருந்தபோது 91 லிருந்து 96 வரைக்கும் 2.2 காசுகள் தான் உயர்த்தப்பட்டன. அதில் 93 லிருந்து 96 வரைக்கும் 1 காசு கூட உயர்த்தப்படவில்லை. அப்போது நகர பேருந்திலே குறைந்தபட்ச கட்டணம் 75 காசு, இப்போது 1.75 ரூபாய். அப்போது அதிகபட்ச கட்டணம் 2 ரூபாய், இப்போது அதிகபட்ச கட்டணம் 5 ரூபாய். இது ஏழை நடுத்தர மக்களுடைய மடியிலே தானே கை வைக்க வேண்டிய நிலைமை வரும். இப்படி இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் கருணாநிதி ஆட்சியா அல்லவா? வேறு என்ன திட்டத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார்? நமக்கு நாமே திட்டம், சமத்துவரம் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் சோப்பு குமிழிகளே தவிர ஏழை மக்களுக்கு அதில் என்ன பயன்? 5 ஆண்டு கால கருணாநிதி ஆட்சியிலே நாடு பெற்ற நன்மை என்ன? தமிழ்நாடு என்பது வள்ளுவர் கோட்டத்து கல் தேரை போல அப்படியே அசையாமல் இருக்கிறதே தவிர ஒரு முன்னேற்றம் கருணாநிதி ஆட்சியிலே பெற்றிருக்கிறதா? பெறக்கூடிய நிலைமை இருக்கிறதா? எதுவும் கிடையாது. கிராமப்புறத்திலே பாடுவார்கள், முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டினேன், 2 குளம் பாலு, 1 தண்ணியே இல்லை. தண்ணி இல்லா குளத்துக்கு மண்ணு வெட்ட 3 பேர், 2 பேர் நொண்டி, ஒருத்தன் கையே இல்லை. கை இல்லாத குயவன் அங்கு செய்தது 3 பானை, 2 பானை பச்சை, 1 வேகவே இல்லை. வேகாத பானையிலே போட்டரிசி 3 அரிசி, 2 அரிசி சொத்தை, 1 வேகவே இல்லை. வேகாத சொத்துக்கு விருந்தாளி 3 பேர், 2 பேர் பட்டினி, ஒருத்தன் உண்ணவே இல்லை.
உண்ணாத கொத்தன் அங்கு கட்டினது மூணு கோயில், ரெண்டு கோயில் பாலு, ஒன்னு சாமியே இல்லை. சாமி இல்லா கோயிலுக்கு ஆட வந்தார் மூணு பேரு, ரெண்டு பேர் மொட்டை ஒருத்தி முடியே இல்லை என்று பாடுவது உண்டு. அதுதானே நிலைமை. எந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்றே மாதத்தில் விலைவாசியை குறைத்தே காட்டுவோம். குறைத்து காட்டி விட்டாரா? மூன்றே மாதத்தில் விலைவாசி குறைந்ததா? குறைக்க கூட வேண்டாம், அதிகமாக்காமல் பார்த்து கொண்டாரா? எல்லா பண்டங்களுடைய விலைகளும் அதிகமானதா இல்லையா? அவர் சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் வெறும் அபின் மாத்திரைகள்ங்கிற அளவுக்கு நிலைமை வந்ததா இல்லையா? திருவிழா கால வானவேடிக்கைகள்ங்கிற அளவுக்கு நிலைமை வந்ததா இல்லையா? தேய்ந்து போன லாட துண்டுகள்ங்கிற அளவுக்கு நிலைமை வந்ததா இல்லையா? கணிகையின் கட்டிலறை கொஞ்சமொழிங்கிற அளவுக்கு நிலைமை வந்ததா இல்லையா? எந்த துறையிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது? நீ வா, மேடை போட்டு பேசு, விளக்கம் சொல். ஒரு பையனுக்கு படம் போட வராது. ஓவியாசிரியர் படம் போட சொன்னார். பசு புல் மேயதை போல எல்லோரும் படம் போடுங்கள் என்றார். எல்லோரும் படம் போட்டார்கள். இந்த பையனுக்கு படம் போட வராது, வெறும் வெள்ளைத்தாளை வைத்துக் கொண்டே இருந்தான். கடைசியாக எல்லோருடைய நோட்டையும் வாத்தியார் பார்த்து கொண்டே வந்தார். இந்த பையன் நோட்டை பார்த்தார், வெள்ளைத்தாளாக இருந்தது. பசு புல் மேயதை போல படம் போட சொன்னேனே, புல் எங்கே என்றார். பையன் சொன்னான், பசு மேய்ந்து விட்டது என்றான். பசுவை எங்கே என்று கேட்டார். மேய்ந்ததற்கு பிறகு என்ன சார் வேலை? வீட்டுக்கு போய்விட்டது என்றான். அதை போல வெள்ளைத்தாளாக தமிழ்நாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறது வரை எந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார்? எங்கள் தலைவி நிறைவேற்றாத எந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்? காவிரி பிரச்சனையிலே எங்களுடைய தலைவி 80 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து மத்திய சர்க்காரை ஒரு உலுக்கு உலுக்கி காட்டி, கர்நாடகத்துக்காரனை நாங்கள் நம்ப மாட்டோம், கிருஷ்ணராஜசாகரில் தண்ணீரை வைத்துக் கொண்டே அவன் இல்லை என்கிறான், தண்ணீர் பற்றாக்குறை என்கிறான், அவனை நாங்கள் நம்ப மாட்டோம், இதில் மத்திய சர்க்கார் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து சாதித்தார். மத்திய சர்க்கார் ஒரு கமிட்டியே போட்டது. அந்த கமிட்டிக்கு வேலை என்ன? கிருஷ்ணராஜசாகரில் மத்திய சர்க்கார் கமிட்டி போய் பார்க்கும். கர்நாடகத்து அரசாங்கம் சொல்லுவதை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை, நாங்கள் போய் பார்க்கிறோம், எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். தண்ணீர் அதிகமாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விட்டுத்தான் தீர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் என்று ஒரு கமிட்டி போட்டதற்கு பிறகுதான் அவர் உண்ணா நோன்பை முடித்துக் கொண்டார். இன்றைக்கு காவிரி பிரச்சனையை கருணாநிதி வந்து தீர்த்து விட்டாரா? அவர் போட்டிருக்கிற ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? வெறும் வைக்கோல் கன்றுக்குட்டியா இல்லவா? வெறும் காகித புலியா அல்லவா? அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கர்நாடகத்தை வற்புறுத்துவதற்கு வழியே கிடையாதே. இதுதானே நிலைமை. இந்த காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு திரௌபதி சேலையாக, அனுமார் வாளாக இந்த பிரச்சனையை நீண்டு கொண்டே போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டவர் யார்? கருணாநிதி அல்லவா? எந்த பிரச்சனையை தீர்த்திருக்கார் சொல்லுங்கள். அல்லது முல்லை பெரியார் அணை பிரச்சனையா? அது மதுரை மாவட்டத்தை தாண்டி கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை, பெரியார் அணை. அதில் 156 அடி தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். கேரள அரசாங்கம் சொன்னது அணை ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, 100 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே கட்டப்பட்ட அணை, உருங்கி போனாலும் போய்விடும், ஆகவே 156 அடி நிரப்புவதற்கு வழி இல்லை, இதை அணையை பலப்படுத்தி விட்டு வேண்டுமானால் கேளுங்கள் என்று சொன்னது. புரட்சி தலைவர் ஆட்சி காலத்திலேயே அதற்கு வேலைகள் நடந்து, புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வேலைகள் நடந்து அணை பலப்படுத்தப்பட்டு ஆகிவிட்டது. கருணாநிதி செய்திருக்க வேண்டிய ஒரே வேலை என்ன என்றால், அணையை பலப்படுத்தி விட்டோம், நீ யாரை வேண்டுமானால் வைத்து சோதித்து பார்த்துக்கொள், 156 அடி நிரப்பு என்றுதான் இவர் கேட்டிருக்க வேண்டும். இவர் என்ன சொன்னார்? இவர் கேரள அரசாங்கத்தை பார்த்து, நீ 156 அடி நிரப்பு என்று சொல்லுவதற்கு பதிலாக, நிரப்புவதற்கு அவர்களுக்கு வழி இருக்குமோ என்னவோ, எதுவும் சிக்கலோ என்னவோ, நிரப்புவார்களோ என்னவோ என்றெல்லாம் இவர் இங்கேயே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து, கடைசியாக அங்கே போய் நாயனாரிடத்தில் போய் பேசி, நாயனார் காப்பீட்டிவன் கொடுத்து இவரை அனுப்பி வைத்து விட்டார், இனிமேல் நாங்கள் நிரப்புவதற்கு வழியே இல்லை என்று அனுப்பி வைத்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை தீரவில்லை, தீர வேண்டிய பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை. எங்கள் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி பணத்தை செலவழித்து அணை கட்டி பலப்படுத்தி விட்டார்கள். இவர் வற்புறுத்தி நிரப்ப வைக்க வேண்டியதுதான், அதை இவராலே செய்ய முடியவில்லை. முட்டாளுக்கு 3 இடத்தில் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு எனக்கு ரொம்ப நாளாக பொருள் தெரியாது. ஒரு பெரியவரிடத்தில் கேட்டேன், முட்டாளுக்கு 3 இடத்தில் என்று சொல்லுகிறார்களே ஐயா, என்னையா பொருள் என்று கேட்டேன். அவர் தான் விளக்கம் சொன்னார். ஒருவன் செருப்பணியாமல் வெறுங்காலோடு நடந்து போகிறான், தெருவிலே ஏதோ அசிங்கமான ஒன்றை மிதித்து விடுகிறான், சாணத்தை எதையும் மிதித்து விடுகிறான். புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்வான்? ஒரு கல்லிலே அதை கழுவிட்டு தடவிட்டு தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு போய்விடுவான், காலிலே பட்டது காலோடு போய்விடும். ஆனால் முட்டாள் அப்படி செய்ய மாட்டான். என்ன பட்டிருக்கிறது என்று கையிலே வேறு தொட்டு பார்ப்பான். காலிலே பட்டது மட்டுமல்லாமல் கையிலையும் வேறுபடும். கையிலே பட்டது மட்டுமல்லாமல் என்ன வாசனை வருகிறது என்று மூக்கிலே வேறு தடவி பார்ப்பான். ஆக காலிலே பட்டது கையிலையும் பட்டு மூக்கிலையும் படும். அதனால் தான் முட்டாளுக்கு 3 இடத்துல என்று ஒரு பழமொழி உண்டு.
அந்த பழமொழி யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ கருணாநிதிக்கு அப்படியே பொருந்தும். அதுதானே நிலைமை. எந்த பிரச்சனை தீர்த்திருக்கிறா சொல்லுங்கள். இந்த தலைநகர் சென்னையை 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு புரட்சி தலைவர் சிந்தித்து பார்த்தார். அப்போது மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு குடி தண்ணீர் வேண்டும், கருணாநிதி புண்ணியவான் முதலமைச்சராக இருந்து போட்ட வீராணம் திட்டம் அது அற்பாயுளிலேயே முடிந்து போய்விட்டது, வெறும் குழாய்கள் மட்டும்தான் மிச்சம், திட்டம் நிறைவேறவில்லை, சென்னை மாநகர மக்களுக்கு குடி தண்ணீர் கொண்டு வருவதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்து பார்த்து 1983 அன்றைக்கு ஆந்திர முதலமைச்சராக இருந்த NTR அவர்களோடு இருந்த நட்பை தோழமையை பயன்படுத்தி கொண்டு கிருஷ்ணாவிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டத்தை அவர் அன்றைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றிகரமாக ஆக்கி NT Ramarao அதற்கு தெலுங்கு கங்கை திட்டம் என்று பெயரும் வைத்து அந்த திட்டத்திற்கு புரட்சி தலைவர் MGRம் NTRம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார்கள். தலைநகரத்து மக்கள் கிருஷ்ணா தண்ணீரில் ஒரு துளியை பருகினாலும் அதற்கு சொந்தமான தலைவர் புரட்சி தலைவர் MGR தவிர கருணாநிதி அல்ல, அவர் போட்ட திட்டமே அல்ல, புரட்சி தலைவர் அடிக்கல் நாட்டிய திட்டம். அதிலும் புரட்சி தலைவர் இந்த கிருஷ்ணா நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம் அது எங்கெங்கே போய் எப்படி வருகிறது என்றெல்லாம் பார்த்துவிட்டு பின்னாலே பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்று அதிலே கர்நாடகத்துக்கும் பாத்தியது இருக்கிறது, உற்பத்தியாவது மராட்டியத்திலே, ஆக மராட்டியம் ஏதாவது விவகாரம் பண்ணி விடக்கூடாது என்பதற்காக மராட்டியத்து முதலமைச்சரையும் கூப்பிட்டு கர்நாடகத்து முதலமைச்சரையும் கூப்பிட்டு ஆந்திரத்து முதலமைச்சரையும் கூப்பிட்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை வரவழைத்து இந்திரா காந்தி கையிலே முதல் தவணை தொகையை கொடுத்து NTR கையிலே கொடுக்க சொல்லி கிருஷ்ணாநிதி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் புரட்சி தலைவர். இன்றைக்கு அந்த திட்டத்தின் நிலைமை என்ன? எங்கள் புரட்சி தலைவி முதலமைச்சராக வந்தார், யுத்தகால வேகத்திலே திட்ட பணிகளை முடுக்கிவிட்டார். சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்தை இந்த கிருஷ்ணா நதி நீரை விநியோகம் செய்யக்கூடிய அளவுக்கு மிக பெரிய அளவிலே மாற்றி அமைத்தவர் புரட்சி தலைவி. சரி, அதற்கு பிறகு எங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 96 புண்ணியவான் கருணாநிதி வந்தார். வந்தால் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? கிருஷ்ணா நீர் திட்ட பணிகள் எந்த அளவிலே இருக்கின்றன, திட்ட வேலைகள் எந்த அளவில் இருக்கின்றன, தண்ணீர் எப்போது வரும், செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்றெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காமல் கிருஷ்ணா தண்ணீர் வந்தே விட்டது என்று நீ ஆட்சிக்கு வந்த 150 நாளிலேயே ஒரு நாடகம் போட்டாயா அல்லவா? மகனை மேயராக ஆக்குவதற்காக ஆந்திரத்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் கூப்பிட்டு வேலிக்கு ஓனான் சாட்சி என்பதைப் போல அவரையும் கலந்து கொள்ள வைத்து அவர் ஒரு கிண்ணத்திலே தண்ணீரை ஊற்றி இவர் ஒரு கிண்ணத்திலே பிடிக்க கிருஷ்ணா நீர் வந்துவிட்டது என்று நாடகம் ஆடினாயா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 150 நாளிலே கிருஷ்ணா நீர் வந்து விட்டதாக சொன்னாயே, இன்றைக்கு உன்னுடைய பதவிக்காலம் முடிகிறது. நான் அரசாங்கத்தை கேட்கிறேன், முதலமைச்சர் கருணாநிதியை கேட்கிறேன், சென்னை மாநகராட்சி மேயர் ஸ்டாலினை கேட்கிறேன், பொதுப்பணித்துறை மந்திரி துரைமுருகனை கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்த 150 நாளிலே கிருஷ்ணா தண்ணீர் வந்து விட்டது என்று சந்திரபாபு நாயுடு ஊற்றணி கிண்ணத்திலே பிடித்தாயே, இன்றைக்கு வரை கிருஷ்ணா நீர் சென்னை மாநகரத்திற்கு வந்திருக்கிறதா? நெஞ்சிலே உரம் இருந்தால் சொல், நேர்மை திறம் இருந்தால் சொல். இந்த தலைநகரத்து மக்களை நீ திட்டம் போட்டு ஏமாற்றி விட்டாய் அல்லவா? தலைநகரத்து மக்களை அவர்களுடைய தலையிலே மிளகாய் அரைத்து விட்டாய் அல்லவா? தலைநகரத்து மக்களுக்கு நிலைமை தெரியாது என்று கருதி தானே இப்படி ஒரு ஏமாற்று வேலையை மோசடி நாடகத்தை நீ நடத்தி இருக்கிறாய்? அவர் சட்டசபையிலே துறைமுக அறிவிக்கிற போது எதிர்கட்சி MLAக்கள் கேட்டார்கள், தமாகா சார்பாக கேட்டார்கள், நம்முடைய அதிமுக சார்பாக சுந்தரமும் கேட்டார். சரி, கிருஷ்ணா நீர் வரும் என்று நீ சொல்லுகிறாய், கிருஷ்ணா நீர் திட்டப்பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன, அதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம், துரைமுருகன் அவர்களே உங்கள் தலைமையில் ஒரு கட்சிக்கு ஒரு MLAவாக நாங்கள் வருகிறோம், எங்களை அழைத்து கொண்டு போங்கள், கிருஷ்ணா நீர் திட்டப்பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன என்று பார்த்து விட்டு வருவோம், அழைத்து கொண்டு போங்கள் என்று கேட்டார்கள். துரைமுருகனுக்கு மடியிலே கனம் இல்லை என்றால் அழைத்து கொண்டு போய் காட்டியிருக்கலாமே, இவ்வளவு பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் என்று. நீ அழைத்து கொண்டு போனாயா? அழைத்து கொண்டு போகவில்லை. இப்போது நீ என்ன செய்கிறாய்? கண்டலேர் அணையிலே இருந்து கிருஷ்ணா நீர் வந்துவிட்டது என்று சொன்னாய், தூண்டிக்கு வந்து விட்டது என்று சொன்னாய். நான் இங்கு இருக்கிற பெருமக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் பெரியோர்களே, நான் புரட்சி தலைவருடைய அமைச்சரவையிலே சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரிய மந்திரியாக வேலை பார்த்தவன், எனக்கு இந்த கிருஷ்ணா நீரை பற்றிய முழு விவரமும் தெரியும், தெரிந்திருக்கிற காரணத்தால் நான் சொல்லுகிறேன். கண்டலேர் அணையிலே இருந்து கிருஷ்ணா நீர் வந்து விட்டது என்று சொல்லுகிறாயே, கண்டலேர் அணைக்கும் கிருஷ்ணா நீருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? கண்டலேர் அணை இருப்பது கிருஷ்ணா நீரிலே இருந்து 250 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிறது. கண்டலேர் அணை என்பது கிருஷ்ணா நீருக்கு சம்பந்தம் இல்லாத அணை, பெண்ணையாற்றுக்கு குறுக்கே இருக்கிற அணை, கிருஷ்ணாவுக்கு குறுக்கே இருக்கிற அணை, ஸ்ரீசைலம் அணை. அந்த அணையிலிருந்து சோமசீல அணைக்கு ஒரு கால்வாய்